வணக்கம் மக்களே. கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், நம்ம மாமா பீட்டர்பாலு அக்கா வனிதாவுக்கு நடந்த இந்த கல்யாண சமாச்சாரத்தை பற்றி தான். இது கல்யாணமாக இல்லை என்ன கன்றாவியான்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியலை. ஆனால் இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் வந்து ஓஞ்ச பாடு இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ந்து இப்போ வரைக்கும் சர்ச்சைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி ரணகலத்தில் கிளுகிழப்பாக நேற்று மாமா பீட்டர்பாலோட பிறந்த நாள் காருக்குள்ளே வச்சு கேக்கெல்லாம் வந்து ஊட்டி அந்யோன்யமாக அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து எடுத்து எகத்தாளமாக இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதோடு மட்டும் வந்து இல்லாமல் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, கொண்டாடுங்க, என்ன வேணாலும் இது பண்ணுங்கள், ஆனால் எவனோ ஒருத்தவன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறப்ப நீ அதில் சந்தோஷமாக வந்து உட்காந்து குளிர் காஞ்சு அப்படின்னா அதை விட கேவலமானதனம் யாருமே வந்து இல்லை. பீட்டரே, நீ கொஞ்சமாவது வந்து யோசிச்சு பார்க்குறியா அப்படின்னு நம்ம ஆட்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்நேரம் எலிசபெத்தோட மனசு, அதுக்கப்புறமும் நீ எலிசபெத்தை கூட வந்து யோசிச்சு பார்க்காத விட்டு கோவம் இருக்கலாம், புருஷன் முட்டாட்டி சண்டை இருக்கலாம், அந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு, அவங்களோட நிலைமையை நீ வந்து யோசிச்சு பார்த்தியா, அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க யோசிச்சு பார்த்தியா, தன்னோட அப்பா இன்னொரு குழந்தைங்க கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, ஆனா நம்ம கூட இருந்தப்ப எப்படி வந்து இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்க்கறப்ப அவங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து வலிக்கும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்த்தியா அப்படின்னு தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் வந்து வர்றாங்க. ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசியிருந்தப்ப நீ என்ன பத்தினியா யோக்கியமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ப சிரிச்சுக்கிட்டே போன லட்சுமி ராமகிருஷ்ணன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீ 100 புருஷனை வேணாலும் வந்து வச்சுக்க, ஆனா 100 புருஷனும் இன்னொருத்தியோட வந்து புருஷனா இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு அவங்களும் வந்து கிழிச்சிருந்தாங்க. அதோட மட்டும் வந்து இல்லாமல் சாக்கடைக்குள்ள கால் வச்சாச்சு, இனி கிளீன் பண்ணாம வெளியில வரக்கூடாது அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டு எலிசபெத்துக்கு சட்ட ரீதியாக தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க. அதோட மட்டும் வந்து இல்லாம இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த பிறந்த நாள் சமாச்சாரம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அவங்க மனுஷ ஜென்மங்கள்ட்ட வந்து பேசலாம், ஆனா மிருகங்கள்ட்ட நம்ம வந்து பேச முடியுமா, மிருகங்கள் கூட கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்கிறோம், நன்றி உள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் வந்து சொல்ல. இது எல்லாத்தையும் வந்து தாண்டி வழக்கம் போல் கஸ்தூரிக்கும் வனிதாவுக்கும் ஆகாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிக்பாஸில் வனிதா கஸ்தூரியை மொக்க பண்ணது, அதுக்கப்புறம் வெளியில் வந்தது, இவங்களுக்குள்ள பல வாக்கியா தகராறு, அதனால கொஞ்சம் பர்சனல் வந்து பார்த்தேன்னா இஷ்யூ உங்களுக்குள்ள வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த சமயத்தில் கஸ்தூரி லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு எலிசபெத்துக்கு ஆதரவாக உள்ள வந்து இறங்கி வனிதாவை வந்து வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால இந்த பிரச்சனை பல பேர் உள்ளே வந்தாங்க, ரவீந்தர், சூர்யா தேவி அப்படின்னு பல பேர் வந்து உள்ளே வந்ததுனால வனிதா தன்னோட வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து பண்ணால் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, நமக்கு இன்னும் ஃபேன்ஸ் ஃபாலோவிங் ஜாஸ்தியாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹேட்டர்ஸ் தான் வந்து இப்போ அதிகமாக வந்து உருவாகியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து தாண்டி ட்விட்டரில் வந்து கஸ்தூரிட்ட ஒரு ரசிகர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, இதுக்கு முன்னாடி வனிதாவும் நீங்கள் வந்து ஒற்றுமையாக தானே வந்து இருந்தீங்க, நல்ல நட்போட தானே இருந்தீங்க, இப்போ ஏன் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏப்பா வனிதா கூட நான் வந்து நட்பாக இருந்தேனா, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணுப்பா வனிதா, நான் அவளை கூட வந்து மூத்தவ, அவள் சின்ன பொண்ணுப்பா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அவள் வளர்ந்தவ, அவள்கிட்ட வந்து பார்த்தேன்னா என்ன ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா நல்லவ தான், அவள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் யாரை பார்த்தாலும் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுறது, ஒரு பொம்பளை வந்தால் நீ அடுத்தவங்க கூட படுத்தியா, நீ என்ன பத்தினியா, நீ என்ன யோக்கியமானு கேட்கறது, ஆம்பளையாவது எவனாவது அட்வைஸ் பண்ண போனால் நீ என்ன ஆம்பளையான்னு வந்து கேட்கறது, அவங்க ஃபேமிலியாளை பற்றி வந்து இழுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வச்சுட்டு அடுத்தவங்க மனசை எப்போ பார்த்தாலும் காயப்படுத்தக்கூடிய அந்த கேரக்டரை வந்து தவிர்த்துட்டு வந்து இருந்தாலே கண்டிப்பாக வனிதா வந்து உண்மையிலே வந்து நல்லவதான். இது எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டு அவன் மனசார வந்து திருந்திட்டு அப்படின்னா வனிதாவுக்கு நானே கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கஸ்தூரி வந்து சொல்ல. இப்போ நிறைய பேர் இப்போ கஸ்தூரிகிட்ட கேட்குறாங்க, வாட் யூ மீன், நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து என்ன, அப்போ வனிதா அப்போ வந்து பண்ணதை வந்து சரின்னு வந்து சொல்ல வர்றீங்களா, ஒருவேளை அவள் இறங்கி வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் நீ பண்ணது வந்து சரின்னு வனிதாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு தங்கள் கேள்வியை வந்து கேட்டு வர்றாங்க. கஸ்தூரி வந்து நான் அந்த மீனிங்கில் வந்து சொல்ல, பொதுவாக ஒருத்தவங்க ஆபத்தில் வந்து இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அந்த தார்மீக கடமையத்தை நான் வந்து சொன்னேன் அப்படின்னு கஸ்தூரி வந்து சொல்ல. இதுக்கு முன்னாடி பயில்வான் ரங்கநாதன் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும், வனிதாவை பற்றி குறை சொல்கிறதுக்கு கஸ்தூரியோ லட்சுமி ராமகிருஷ்ணனோ நாஞ்சில் விஜயனோ பெரிய வந்து யோக்கியம் கிடையாது, ஏன்னா எல்லா பேர் வண்டவாளம் தண்டவாளமும் வந்து எனக்கு வந்து தெரியும், இங்கே வனிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி டிமாண்டு, உடல் சுகம் தேவை, அதுக்கு பீட்டர்பால் வந்து சிக்கனே, பீட்டர்பால் 7 வருஷம் தனியாக இருந்ததுனால அவனுக்கு தேவைப்பட்டது, அதனால ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் சொன்னதும் முகசுலிக்க வச்சிருந்ததுங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் இப்போ மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.